வணக்கம் இது உங்கள் கல்வி கதிர் இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு ஆசிரியர்களின் நியமன வயது வரம்பு நாற்பது நாற்பத்தைந்து என்ற வயதை கைவிடக் கோரி கோரிக்கைக்கான போராட்டங்கள் தொடங்கியுள்ளது அதை பற்றி தான் பார்க்க போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கல்வி கதிர் சேனலுக்கு புதியவராயிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம தகவலானது எல்லோருக்கும் போயிச்சாரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவும் பார்க்கலாம் அதாவது பள்ளி ஆசிரியர்களின் வயது வரம்பு நியமனத்திற்கான வயது நாற்பது மற்றும் நாற்பத்து ஐந்து என்ற வயது வரம்பு குறைக்க கோரிய கோரிக்கையானது தொடர்ந்து இருக்கிறது இது குறித்த கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு ஆசிரியர் கூட்டணி அமைப்பினர் தொடர் போராட்டத்தை நடத்த உத்தேசித்துள்ளதாக நாம் தகவல் பார்த்தோம் இப்போது அந்த போராட்டங்களானது தொடங்கியுள்ளது அதை பற்றி தான் பார்ப்போம் பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் தர்ணா போராட்டம் என்று நெல்லையில் ஜனவரி பத்தாம் நாளிட்ட இது செய்தி பள்ளி ஆசிரியர் கூட்டணி ஏற்கனவே போராட்டம் அறிவிப்பதாகவும் பிப்ரவரி மாதம் வரை அந்த தொடர் போராட்டங்களை அறிவித்துள்ள நாம் செய்தியை பார்த்தோம் இதில் பார் இதில் வந்து ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தினார் இதில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் கைவிட வேண்டிய பிரதான கோரிக்கையாக உள்ளது மற்றும் ஆசிரியரால் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகள் இருந்த போதிலும் அதில் முதல் அம்ச கோரிக்கைகளில் முதல முதலாவது கோரிக்கைகளாக ஆசிரியர் நியமனத்திற்கான வயது வரம்பை நாற்பதாக குறைத்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என்பது ஒரு பிரதான கோரிக்கையாக இடம்பெற்றுள்ளது அதுதான் நம் கட்டத்தின் மூலமாக காக்கிறோம் இந்த கோரிக்கையும் வலியுறுத்தி இந்த நெல்லையில் ஆரம்பப்படி ஆசிரியர் கூட்டணியினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது இந்த செய்தியானது பல்வேறு நாளிதழ்களிலும் வந்துள்ளது பள்ளி ஆசிரியர் தர்ணா போராட்டம் திருநெல்வேலி நடந்த பெற்ற ஞாயிற்றுக்கிழமை வந்த ஒரு அதே செய்தி மற்றொரு நாளிதழில் மேலும் கொட்டும் மலையில் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வலியுறுத்தல் இதில் வந்து பதினைஞ்ச அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி என்ற செய்தி வரைவு இது வந்து ஆசிரியர்கள் நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற உள்ளது மேலும் கூடுதல் செய்தியாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று ஒரு சென்னையில் திருவள்ளிக்கேணியில் ஒரு மீட்டிங் நடந்தது அதில் வந்து டிசம்பர் மாதம் ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து ஆசிரியர் நலன் சார்ந்த பல பிரச்சனைகளை விவாதித்தனா இந்நேரம் வரையில் அந்த அரசு வந்து யாரையும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கலை மேலும் இவங்க வந்து தொடர்ந்து அந்த நிறைய பேர் நடவடிக்கைகள் எடுத்த ஆசிரியர்களுக்கு வந்து அதை திரும்ப பெறலை மேலும் ஆசிரியர் நலன் சார்ந்த புதிய அறிவிப்புகள் அலு அரசு அலுவலர் சார்ந்த புதிய அறிவிப்புகள் ஏதும் வெளியிடப்படலை இதனால் வருகின்ற இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி அன்று திருச்சியில் ஜாக்டோஜியோ அரசு ஆசிரியர்கள் அனைத்து ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஒருங்கிணைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் கூட்டம் நடைபெறும் இதில் இன்னும் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகளுக்கான ஒரு சில செய்திகளை திட்டமிட்டிருக்கிறார்கள் இது இதெல்லாம் இந்த போராட்டங்கள் இந்த கோரிக்கைகள் வலுப்படும் பொழுது நமக்கு இந்த வயது வரம்பு மற்றும் பிற கோரிக்கைகள்லாம் நமக்கு நல்ல செய்திகளாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே இதுவரை கல்வி கதிர் சேனலை பார்த்து கொண்டு அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கல்வி கதறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ